வழக்கறிஞர் கண்ணனவர்களை கொண்டாடுகிறே, அந்த ரோட்டிலே என் இனத்தவன் 100 பேர் கறி வைத்திருக்கிறானே கசாப்பு கடை. ஒவ்வொரு நாளும் ஆடுகளையும் கோழிகளையும் மாடுகளையும் அறுக்கக்கூடிய முத்திரையனுக்கு அன்றைக்கு அறுத்து போட்டவனை, அறுத்து விட்டு நடந்து போனவனை அறுத்து போட எவ்வளவு நேரமாகும்? ஆனால் நாங்கள் செய்யவில்லை. எதனால்? உண்மையிலேயே எங்களுடைய ஆயுதத்தை நாங்கள் ஒருபோதும் தீர்மானிப்பதல்ல. எங்கள் ஆயுதம் எதிரிகளே, உங்களால் தான் தீர்மானம் செய்யப்படுகிறது. நன்றாக உற்று கேட்டுக் கொள்ளுங்கள். இதுவரை நாங்கள் வெறுத்திருந்தோம், ஆனால் இனியும் வெறுப்பது கிடையாது. வெறும் முத்தரையர்களாக கிடந்தவர்கள் எல்லாம் இதோ இங்கே வீர முத்தரையர்களாக ஒன்று கூடி நிற்கின்றோம். இது ஒரு மகத்தான புரட்சிக்கான அடித்தளம். புரட்சியை இம்மண்ணில் வேரூன்றுவதற்காக அருமை உறவுகளே, நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி நிற்கின்றோம். அன்பான உறவுகளே, வட மாவட்டத்திலே முத்தரையர்களே இல்லை என்கின்றார்கள். வட மாவட்டத்திலே தலையாரியாக, பாளையக்காரனாக, முத்துராஜா நாயுடுவாக, முத்தரைய நாயக்கனாக வாழக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமுதாயமே முத்தரையர்கள் தான். எனக்கு முன்பு பேசிய அண்ணன் சுரேஷ் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று சென்னை என்ற நகரின் பெயரே என் பாத்தன் சின்னப்ப நாயக்கனின் முத்தரைய நாயக்கனின் பெயரில் இருந்துதான் உருவானது. ஆகவே நண்பர்களே, நாம் தேவர்களை போன்று 2-3 மாவட்டங்களில் பெரும்பான்மை அல்ல, வன்னியர்களை போன்று வட மாவட்டத்தில் மட்டும் பெரும்பான்மை அல்ல. விஜயநகர பேரரசு தொடங்கி பாண்டிய நாடு முடிக்க வாழக்கூடிய ஒரே பெரும்பான்மை சாதி முத்தரையர் சாதி மட்டும்தான். நம்முடைய வரலாறு என்ன? இன்றைக்கு சொல்லுகின்றார்களே, நான் பெரும்பான்மை சமுதாயம், சேரன் நான், சோழன் நான், பாண்டியன் நான் என்கிறார்கள். இன்னொருவன் வருகிறான் புதிதாக, மூவேந்தருமே நான் தாங்கிறேன். எந்த வரலாற்றிலே உம்முடைய பட்டவியில் இடம்பெற்றுள்ளது என்று நாங்கள் கேட்கின்றோம். நான் நிறுவுகிறேன், நாகரியாரிலே என் இனத்தின் முத்திரை இனத்தின் பெயரை பல இடத்தில் பொறித்துள்ளார்கள். பல்வேறு காப்பியங்களிலே என் இனத்தின் பெயரை பொறித்துள்ளார்கள். அதன் ஆயில ஒரே ஒரு கல்வெட்டில உன் பேர் இருக்கிறதா? 15 முன்பு நீ எல்லாம் பேசுற என்னை பத்தி, என் இனத்தின் வரலாறு பற்றி? யார் முத்தரையர்கள்? அன்பான உறவுகளே, பெரும்படி முத்திரையர் அல்ல நமது வரலாற்றின் புறப்பிடம். நாங்கள் அதற்கு முன்னாலே ஆண்டவர்கள். என் அன்பான உறவுகளே, எனது அருமை அண்ணன் சுரேஷ் அவர்கள் ஒருமுறை என்னை தொடர்பு கொண்டு பேசும் பொழுது சொன்னார், நம் சமூகம் இன்றைக்கு எப்படிப்பட்ட விழிப்பு நிலையில் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்காக சொல்கின்றேன். தம்பி, நான் எங்கள் ஊரிலே பெரும்புடுக முத்திரையர் பெயர் போட்டு பதாகை போட்டு முத்திரையர் சாதியின் சார்பிலே சில பதாகைகளை வைத்தேன். என்னை சில பேர் கொலைவெறியோடு அடிக்க வருகிறார்கள் என்றார். யார் என்ன அடிக்க உள்ளது என்றேன். அமைதியாக இருந்தார். எந்த சமுதாயம் திருமணத்தில் நாம் பெருமாள்மை, அதற்கு அடுத்த ஊர் கல்லர்கள், கல்லர்கள் அடிக்க வந்தார்களா? இல்லை தம்பி. மறவர்கள்? இல்லை. தனித்துறவுகளா? இல்லை. வெள்ளாளர்களா? இல்லை. வேறு யார்? செட்டியார்கள் அடிக்க வந்தார்கள். அவர்களையும் இல்லை தம்பி. பின்பு யார்தான் அவனை அடிக்க வந்தார்கள் என்றேன். செல்வகுமார் அண்ணனிடம் சொன்னாயா என்றேன். அவரிடம் சொன்னால் அவர் தூக்கி போட்டு என்னை மிதிப்பார் தம்பி என்றார். ஏன் அண்ணா என்றேன். என்னை அடிக்க வந்ததே நம்ம சாதிக்காரன் அம்பலகாரனா என்றார். என்ன இது வினோதமாக இருக்கின்றது என்று கேட்டேன். ஏனென்றால் நாம் எல்லாம் அம்பலகாரர்கள் சாதியில் என்றா, நீ ஏன்னா புதுசா முத்திரையும் ஒரு சாதியை சொல்றான் அடிக்க வந்திருக்காங்க. எப்படிப்பட்ட விழிப்பு நிலையில் நாம் இருக்கின்றோம் என்பதற்கான எடுத்துக்காட்டு உறவுகளை இது பிரிப்பதற்காக அல்ல. இங்கே இருக்கக்கூடிய வாகனங்களில் எல்லாம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வரம் ஒட்டியிருந்தால் அது தலித் மக்களுடைய வண்டி. ஐயா ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களுடைய வரம் ஒட்டியிருந்தால் அது கள்ளர்களுடைய வண்டி. முத்துராமலிங்க தேவர் ஐயாவின் வரம் ஒட்டியிருந்தால் அது அகமுடையார்களின் வண்டி. ஆனால் சினிமா நடிகர்களின் வரம் ஒட்டியிருந்தால், விஜயும் அஜித்தும் பள்ளி காட்டினால் அது எங்களுடைய வண்டிதான். வண்டியை வைத்தே என்ன சாதி என்று அடையாளம் காணும் நிலையில் தான் நாம் இருக்கின்றோம். என் அன்பான உறவுகளே, நமக்கு இல்லாத வரலாறு இந்த மண்ணில எவனுக்கு இருக்கின்றது? நாம் ஏன் இன்னும் அடக்கப்பட்டே இருக்க வேண்டும்? அடிமை தலையை உடைக்க வேண்டும். உறவுகளே, நாங்கள் எதற்காக இங்கே எங்கள் அண்ணன் செல்வகுமாரை கூட்டி வந்திருக்கின்றோம்? அந்த உறவுகளே, வெள்ளாளர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் வருவதற்கு தனியரசு இருக்கின்றார். அதே போன்று பார்த்தவர்கள் உடையார்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் பாரிவேந்தர் வருகின்றார். முக்குளத்தோர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் திராவிட கட்சிகள் ஒட்டுமொத்தமாக வருகின்ற வருகின்றன. பன்னியர்களுக்கு பாதிப்பு என்றால் அங்கே ராமதாஸ் வருகின்றார். ஆனால் முத்திரையர்களுக்கு மட்டும் ஒரு பாதிப்பும் என்றால் வருவதற்கு என்று ஒரு நாதியும் கிடையாது. இதற்கு உதாரணமாக என் அன்பு தங்கை, அவளை பெண் ஒரு வித்தியை கற்பழித்துக் கொண்டார்களே புதுக்கோட்டையிலே 3 ஆண்டுகளாயிற்று. இன்று வரை
அந்த வல்லுறவு செய்தவன் தெருவில் தான் நடமாடுகின்றான். என் மக்களிடம் ஓட்டு பிச்சை ஏற்கக்கூடிய ஒரு நாயின் மகன் என் அன்பு தங்கையை சிதைத்து சின்னாவனமாக்கி கொண்டான். உறவுகளே, ஈழத்தில் சிதைக்கப்படும் என் அன்பு சகோதரர்களுக்காக இங்கே இருக்கக்கூடிய என் சமூகம் எப்படி கண்ணீர் வடிக்கின்றது. ஆனால் கூப்பிடு தொலைவிலே புதுப்போட்டையிலே என் அன்பு தங்கை சிதைக்கப்பட்டாலே அந்த கதை எத்தனை முத்தரையர்களுக்கு தெரியும் என் உறவுகளே. இதே நிலை வேறு யாருக்காவது வந்திருந்தால் சும்மா இருந்திருப்பார்களா? சிதைத்தார்களே அந்த அவளை பெண்ணை. அவனை இன்றைக்கும் நான் நடமாட விட்டு தான் வேடிக்கை பார்க்கின்றோம். திருப்பி அடிக்கவில்லை. வழக்கறிஞர் கண்ணனை வெட்டி கொண்டவர்கள் தெரிகிறார்கள். ஐயா ரங்கா அகலத்தை வெட்டி கொண்டவர்கள் இன்னும் தெரிகிறார்கள். நான் தான் வெட்டினேன் என்று சொல்லிக்கொண்டு ஏன் வெங்கா அகலத்தையும் அண்ணன் கண்ணன் அவர்களையும் வெட்டினார்கள். அவர்கள் முக்கரையர்களாக வாழ்ந்ததால் ஏன் அவர்னா அவள் துணிந்து சிதைத்தார்கள். அவள் முக்கரைய சாதியில் பிறந்ததால் முத்தரையனாக நீ பிறந்தாலும் முத்தரையனாக நீ வாழ்ந்தாலும் உன்னை அடக்கி ஒடுக்குவோம் என்று சொல்லி திரிகிறானே ஒரு சிறுபான்மை கும்பல். அவனையெல்லாம் அவன் என்ன செய்கிறானோ அதையே செய்து அவனை நாம் அடக்க வேண்டும். வரலாறு படித்த நண்பர்களுக்கு தெரிந்திருக்கும் சட்டத்திலே ஊறியவர் உணர்வை எப்பொழுது வேண்டுமானாலும் யாராவது வேண்டுமானாலும் மீட்டெடுக்க முடியும். என் அன்பான உறவுகளே, சில பேர் சொல்லுகின்றான் நான் வெட்டுவதற்காக வெட்டுவதைதான் என் பிழைப்பு என்று. நான் சொல்லுகிறேன் அவனெல்லாம் பிழைப்புக்காக வெட்டுபவன். ஆனால் வரலாற்றுப்படி என் பிழைப்பை வெட்டுவது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் அடக்கமாக இருக்கிறோம் என்றால் அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும். வீணாக தூங்கும் சில்லத்தை கிளப்பாதீர்கள். ஒரு வெங்கடாசனம் செத்ததிலே தாங்காதே நீ. இங்கே ஓராயிரம் வெங்கடாசனங்கள் தமிழகம் முழுவதும் தூங்கி நிற்கின்றோம். அந்த அக்டோபர் 7 மத்திய தமிழகத்திலே தான் எங்கள் ஐயாவின் மரணம் எதிரொலித்தது. ஆனால் இன்றைக்கு அக்டோபர் 7 ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் பலாலை ஒட்டப்படுகின்றது. சென்னையிலும் கன்னியாகுமரியிலும் புதல மண்டலத்திலும் வாழக்கூடிய முத்தரையன் எல்லாம் அவர் எங்கள் அப்பா, அவர் எங்கள் பெரியப்பா என்று வந்து நிற்கிறான். அவன் நினைவிடத்திலே ஒரு தீக்குச்சி எரிந்தால் மட்டுமே ஒரு வெருந்தி மூலம் என்பதை இந்த மண்ணுக்கு சில பேருக்கு எடுத்துச் சொல்வதற்காகத்தான் எங்கள் ஐயா மரணித்து போனார் அந்த அஞ்சானியன் என்பதை இங்கே நான் நிறுவ கடமைப்பட்டிருக்கின்றேன். என் உறவுகளே, நாம் ஒரு வரலாற்றில் நெருக்கடியான உலகத்தில் இருக்கின்றோம். நமக்கு எதிரிகள் எல்லோரும் சுற்றி நிற்கின்றார்கள். நம்மை அரசியல் ரீதியாக முன்னேற விடக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். வரலாற்றின் மிகப்பெரிய பெரும்பான்மை சாதியான நாம் இனிமேல் ஒருபோதும் விட்டுவிடல் கூடாது. அரசியல் இயக்கமாக நாம் அவதரிப்பதற்கான காலம் இன்னும் கூடவில்லை என்றாலும் எந்த கட்சியில் யார் நின்றாலும் ஒரு முத்திரையை மட்டுமே வேட்பாளர்களாக நிறுத்துவோம். சிறுபான்மை சமூகங்கள் நம்மை ஆண்டது போதும் நாம் அடுத்தவர்களை பின்பற்றி பின்பற்றியே அழிந்தது போதும் பின்பற்றிய கூட்டமே என் மலையர் சாதி கூட்டமே திரண்டு வா வழிகாட்டுவோம் என்று அழைக்கின்றோம். என் உறவுகளே, திரண்டு வாருங்கள். உங்களை வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தில் இணையுங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் முத்திரையர்களாக வீரத்தோடு வாழுங்கள் என்று தான் சொல்கிறோம். யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த தலைவர்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்களோடு கைகோர்த்து நீங்கள் செயல்படுங்கள். நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. எல்லா சமூகத்தின் மீதும் நட்பு கொள்ளுங்கள். ஆனால் நம் சமூகத்தின் மீது பற்று கொள்ளுங்கள். அதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். எனக்கு பின்பு உரையாற்ற எனது அண்ணன் காத்து நிற்கின்றார். நேரம் தவறிக்கொண்டே இருப்பதால் காலதாமதம் அதிகமாக ஆகிவிட்டதால் இன்னும் நான் பேச நினைப்பது ஏராளம் என்றாலும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பேசி முடிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு எச்சரிக்கையாகத்தான் இங்கே நாங்கள் பேசி முடித்திருக்கின்றோம். வேண்டுகோள் வைத்து விண்ணப்பம் கொடுத்து காலில் விழுவதெல்லாம் முத்தரையர்களுக்கு பழக்கம் கிடையாது. எச்சரிக்கை கொடுப்பது மட்டும்தான் எங்களுக்கு பழக்கம். பல பேருக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்காகத்தான் இந்த திருநாளூர் மண்ணுக்கு வந்தோம். கரிக்கா குறிச்சிக்கு போகாதீர்கள், அங்கே கடுமையான இனமோதல் இருக்கின்றது என்றார்கள். அண்ணனும் நாங்களும் ஒரே காரில் தான் சென்றோம். மூன்று இளைஞர்கள் தான். அண்ணன் ஒரு காரில், பாதுகாப்புக்கு 3 காரில். அந்த மண்ணிலே 3 இளைஞர்கள் தான் கொடியினை ஏற்றினார்கள். கொடியினை நாட்டினோம், இங்கே வந்திருக்கின்றோம், மீண்டும் வருவோம். என் இன மக்களுக்கு என்ன என்றாலும் யாருக்கு வலிக்கிறதோ இல்லையோ, என் அண்ணன் செல்வகுமாருக்கும் அவர் பின்னால் நிற்கக்கூடிய நம்பிகள் எங்களுக்கும் கண்டிப்பாக வலிக்கும் என்று சொல்லி என் உறவுகளை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புரட்சி வலிக்கட்டும்.